ஹலோ வியூவர்ஸ், இனி நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 75. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி, கரு, நம்ம உசோப்பு இவங்க மூணு பேரும் அந்த வெள்ளப்பாளையில பொழக்காம விடமாட்டோன்னு கொலை வெறியில நின்னாங்கல்ல. இப்ப அவங்களோட மெயின் வேலை என்னன்னா அந்த பெரிய சைஸ் கேண்டில் செட்டோட பில்லர பிரேக் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு வேக்ஸா மாறதா தடுக்க முடியும். அது வேற பயங்கர வேகமா சுத்திட்டு இருக்கு. இங்க இந்த வில்ல கூட்டம் நாங்க விடவே மாட்டோம்னு வெறியோட நின்றுட்டு இருக்கானுங்க. எல்லாம் மாத்தி மாத்தி கொலை வெறியோட குறு குறு குருன்னு லுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் ஜோரோ கத்திய மேல தூக்கிட்டு நின்னுட்டு இருப்பான். என்னடா பண்றேன்னு கேட்டா, வரையும் போது இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல வரைஞ்சிருந்தமா, அப்பதான் சூப்பரா இருக்கும்பா. உடனே விவி எல்லாம் பச்சை பச்சையா திட்டு, ஏன்டா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு. அட சீரியஸா தான் சொல்றேன், இந்த போஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்பானா. உடனே நமி திட்டுவா, ஏன்டா எருமை, காலை தான் பாதியா வெட்டிட்டு இல்ல, அது பயங்கரமா வலிக்குது தானே, ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லுவா. அட அதெல்லாம் கண்டுக்காத ஒன்னும் ஆகாதும்பானா. முட்டாள்தனமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல காலை வெட்டிலான ஐடியா கொடுத்தியே, நீ எல்லாம் ஒரு கிறுக்கு பாயிடாம்பா. ஆமா, இப்ப வேற வழி இல்ல, காலை வெட்டிட்டு அவன் ஃப்ரீயானாதான் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். அப்பந்தானே இவங்களையும் காப்பாத்த முடியும். என்ன ஒரு மூலன்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவா. அட சும்மா இருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டைலா போஸ்ட் கொடுத்து நிப்பான். அப்பவும் நமி விடாம கிளிப்பா, இந்த காமன் சென்ஸ் இல்லாத கபோதி வச்சுக்கிட்டு நான் எப்படி எஸ்கேப் ஆக போறேன்னு தெரியலே கடவுளேன்னு இங்க விவி எல்லாம் அப்படியே மிரண்டு போய் பாத்துட்டு இருப்பா. ஏன்னா இன்னுமே இவங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகல, அவ்வளவு பெரிய டேஞ்சர்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஆனாலுமே நம்மளுக்கு கிட்ட சுத்தமா பயமே இல்ல, ஏதோ கேஷுவலா பேசுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜெயண்ட் ஜோரோ பார்த்து கிண்டல் பண்ணும், அப்பா தம்பி நீ இவ்வளவுதான் ட்ரை பண்ணியான்னு. இப்ப அது ஏன் டேர்ன் இல்ல ஓன் டேர்ன், நீ தான் ஏதாச்சும் பண்ணுன உடனே சார் ரைட் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும். இந்த குட்டி பொண்ணு ஜாலியா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு மிஸ்டர் த்ரீ கிட்ட நம்மளால போட்டு கொடுப்பா. என்ன நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு அவங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லன்னு. அவங்க மட்டும் இல்லமா, நீயும் அப்படித்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் அங்க ஜோரோ ஏதோ பேசிட்டு இருக்கானே என்னன்னு கேட்டா, என்ன யாருமே போஸ்ட் கொடுக்காம நிக்கிறீங்க, என்ன மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமா போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருப்பான். நமி வழக்கம் போல வண்ட வண்டியா திட்டுவா. ஆனா விவி கொஞ்சமாச்சு சீரியஸா இருங்க, நம்ம இப்ப சாக போறோம்னு சொன்னா நான் இப்ப சீரியஸா தான் இருக்கேன், பாத்தியா போஸ்ட் எல்லாம் கரெக்டா கொடுக்கறேன். இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருந்தவொடனே மிஸ்டர் த்ரீக்கு செம காண்டாயிருச்சு. ஏன்னா இந்த நக்கல் பேச்செல்லாம் எப்ப ஓவர ஆரம்பிச்சது, நம்ம லூபி வந்தவொடனதான். அவன ஒரு கை பாக்காம விடக்கூடாதுன்னு கொலவெறியோட நிப்பான் லூபி. அதுக்கு தாண்டா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கைய போட்டு இடிச்சுட்டு அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம லூபியோட காலை வாக்ஸ் வச்சு அலேகா லாக் பண்ணிடுவான். மாட்டிட்டானா நமி எல்லாம் அட முட்டாப்பாயிலேனு பச்சை பச்சையா திட்டுவா. லூபி அதை தூக்கி பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளவு ஹெவியா இருக்கு, இவன் நம்ப நம்ப மோசம்பான், காலுக்கு போட்டால இனி கைக்கும் போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாக்ஸ் எடுப்பானா. உடனே நம்மால அப்படியே ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப்பு, சே மிஸ் ஆயிட்டானேன்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த கேப்ல அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு நம்ம ஜெயண்டோட கொம்ப பிடிச்சு கண்ட மினி சுத்துவான். மிஸ்டர் த்ரீக்கு ஒரே அளவும் புரியல, இவன் என்ன பண்றான், சுத்த கிறுக்கு போயில பாம்போலேன்னு முழிப்பான். அவன் கைய வச்சு கரகர கரகரன்னு அவன் கொம்புல சுத்து சுத்து சுத்திட்டு இருக்க ஒரே நம்பிக்கை.
அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சாமா. இனிமேட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இதுதான் என்னோட போசுமா. ஏன்டா கொஞ்சம் சீரியஸாவே பேச மாட்டியான்னு மறுபடியும் கத்திட்டா இருப்பா. இப்ப என்னன்னா நமியால அவளோட பாடியை ஃபீல் பண்ண முடியல, அது கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் ஆகிட்டே வருதாமா. இப்படியே இதே நிலைமையில போச்சுன்னா கண்டிப்பா அவளால மூவ் பண்ணவே முடியாது. இது தெரிஞ்சவனே அந்த வில்லப்பைய விழுந்து விழுந்து சிரிப்பான். ஏன்னா இப்ப என்னாச்சு, அந்த பில்லர் மேல அந்த கேண்டில் செட் இருக்கும் போது ஸ்லோவா தான் சுத்திட்டு இருந்துச்சு, ஆனா அந்த பில்லரை உடச்சவனே அது வேகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக வேகமா வேக்ஸா மாற ஆரம்பிச்சிருவாங்க. போச்சா வேற ஒன்ன ட்ரை பண்ணி கடைசியில எல்லாமே ஊத்திச்சு. சோ வில்ல கண்டமேனிய கிண்டல் பண்ணுவான், நமி கத்திட்டு இருப்பா இந்த மொத்த செட்டையுமே அழிச்சிரு இல்லனா எங்களை காப்பாத்த முடியாதுன்னு. சார் ரைட்டு நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் த்ரீக்கு காண்டாயிரும், அவனோட வேக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவானா. இதை பார்த்த உசோப் என்ன பண்ணிடுவான், நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு அவனோட பிளாஸ்ட் ஆகிற குண்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். அது கரெக்டா மிஸ்டர் த்ரீ மேல போய் அடிக்க போகும். அது மட்டும் பட்டுருந்துச்சுன்னா அவன் அங்கேயே மட்ட பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இடையில ஃபைவ் வந்து அந்த குண்ட லபக்குன்னு வாயிலே கேட்ச் பிடிச்சு அப்படியே முழுங்கிடுவான். சோ அது வயிற்றுக்குள்ளே வெடிச்சிரும். இங்க லூஃபி அந்த வேக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா, அந்த ஃபைவ் ஜெயண்டோட சரக்குல பாம வச்சு கொடுத்தான், அதை குடிச்சு ஜெயண்டோட வயிறு பிளாஸ்ட் ஆயிருச்சு. உசோப்ப அந்த ஜெயண்ட் காண்டி பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப கேஷுவலா அடிச்ச குண்டே அவனே வழியக்க வாயில லபக்குன்னு குண்ட வாங்கி வயிற்றுக்குள்ள வெடிச்சிருச்சு. ஆனா என்ன, அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் எல்லாம் இல்ல, நல்ல கன் பவுடரா யூஸ் பண்ணிருக்கலாமேனு கேஷுவலா கேப்பான். அட கிறுக்கு பயல, வெடி மருந்த தின்னு வெடிச்சுமே இவனுக்கு எதுவும் ஆகலையான்னு மிரண்டு போய் தான் பாப்பாங்க. இங்க ஜோரோக்கு கவலை ஆயிரும், என்ன அவன் நின்ன பொசிஷன் கொஞ்சமா மாறிடுச்சாமா, என்ன வேகமா வேக்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே வருது இல்ல. இத சொன்ன உடனே நமி பச்சை பச்சையா திட்டுவா, ஆமா இப்ப என்ன வேக்ஸா மாறுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். விவி இருந்துகிட்டு லூபிய பத்து கத்துவா, எப்படியாச்சும் எங்களை சீக்கிரமா காப்பாத்து லூபி காப்பாத்துன்னு. சரி ரைட்டு இப்பவே காப்பாத்தலன்னு சொல்லி கைய வேகமா பின்னாடி பெருசு பண்ணி பயங்கர போர்ஸ்ல அட்டாக் பண்ண வருவான். ஆனா அதுக்குள்ள த்ரீ அவனோட வேக்ஸை வச்சு தடுத்துருவானா, லூபியால காப்பாத்த முடியல. உடனே காண்டாயி கத்துவான், எனக்கு குறுக்க வர்றாதன்னு. ஆனா அவன், இது என்னோட ஆர்ட், நீ தான் குறுக்க வர்ற, அதனால ஒழுங்கா ஓடின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவானா. லூபியோட கை போய் மாட்டிக்கும், எனக்கு இது போதுன்னு சொல்லிட்டு அவனோட வேக்ஸை வச்சு அவனையே அட்டாக் பண்ண போவான். ஐயோ இவன் தொல்ல தாங்க முடியலன்னு மறுபடியும் வேக்ஸை வச்சு தடுத்தா அவன் அடிச்ச அடியில ரெண்டு பேர்த்தோட வேக்ஸுமே பிச்சுக்கிட்டு போய் லூபியோட கையை நேரம் மிஸ்டர் த்ரீயா அடிச்சிரும். அப்புறம் என்ன திருச்சிருவான், இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா மிஸ்டர் த்ரீயா இது வரைக்கும் யாருமே தொட்டதில்ல, ஆனா நம்மால பொழந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன, நமி கத்திட்டு இருப்பான், சீக்கிரமா இந்த செட்டை காலி பண்ணு அப்பதான் தப்பிக்க முடியும்னு. ஆனா அவன் முடியாதுமா, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணு இல்லன்னா நாங்க தப்பிக்க முடியாதுன்னு சொன்னா அவன் ஒரு மாதிரி டெரரா லுக் அவுட்டு, நான் என்ன பண்றது எனக்கு உங்களை காப்பாத்தணும்னு தோணவே இல்லாமா. உடனே நமிக்கெல்லாம் சம ஷாக்கு, நம்ம லூபியா இப்படி பேசுறான்னு. அந்த டைம் அந்த குட்டி பொண்ணு, இதுதான் கலர் ஸ்டாப்னு சும்மா டெரரா சொல்றதோட ஜோரோ மத்த எல்லாருமே லூபி விளையாட்டாதான் பேசிட்டு இருக்கான், அவனுக்கு சீரியஸ்னஸ் புரியல போலன்னு. டே விளையாடாத, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணு இல்லன்னா நாங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிருவோம்னு சொன்னா கேட்கவே மாட்டான். எனக்கு தெரியும் ஆனா உங்களை காப்பாத்தணும்னு எனக்கு தோணவே இல்லாமா. டே ஏன்டா திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க, எப்படியே பேசிட்டு இருந்தா நாங்க வேக்ஸா மாறிடுவோம், அதுக்கப்புறம் செத்து போயிருவோம், அது உனக்கு புரியுதா, விளையாடாம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணும்பாங்க. இது எல்லாமே அவனுக்கு புரியுது, ஆனா அவனுக்கு காப்பாத்தணும்னு ஒரு மோட்டிவேஷனே இல்ல, செத்தா செத்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. உடனே தொண்டை எளிய கத்துவாங்க, ஏன்டா உன்ன மோட்டிவேட் பண்ண இந்த நிலைமையில நாங்க என்னடா பண்ணுவோம்னு. உசோப்புக்குமே ஒன்னும் புரியல, ஏன் இவன் திடீர்னு இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாகுற நிலைமையில இருக்காங்க, இது வரைக்கும் லூபி அப்படியெல்லாம் விட்டதே இல்ல. சோ அப்படின்னா ஏதோ இவனை பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது, அதனால நம்ம தான் ஏதாச்சும் பண்ணியாகணும்னு கரு கிட்ட ரெடியா நீப்பா, அதுவும் ரெடினு சொல்லுமா. சரி ஏதாச்சும் பண்ணலான்னு கிளம்ப போனா இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல பயங்கர டெரரா வந்து நிப்பாங்க. ஆஹா மாட்டின்டோன்டா சாமின்னு தொண்டை வெளியே கத்துவாங்க. அப்பந்தான் மிஸ்டர் ஃபை சொல்லுவான், இந்த மாதிரி லூபி ஆல்ரெடி ட்ராப்ல மாட்டிட்டான், உங்களாலாம் இனி ஒன்னும் பண்ண முடியாது. அவன் நிக்கிற இடத்தை கொஞ்சம் தெளிவா பார்க்க சொல்லுவாங்க. நிக்கிற இடமாட்ட அப்படியே எட்டி பார்த்தா அவன் நிக்கிற இடத்துல கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு வரைஞ்சிருக்கும். என்ன ஏதோ ஒண்ணு புதுசா இருக்கு, அது என்ன பெயிண்டான்னு கேட்டா, ஆமா ஜஸ்ட் பெயிண்ட் தான், பெயிண்ட் மட்டும் தான் சொல்லி வேலண்டைன் கண்ட மினி சிரிப்பா. ஆனா மிஸ்டர் ஃபை என்ன சொல்லுவான், அதை பார்க்கும் போதே தெரியலையா இதோட நீயும் அவனும் காலின்னு. ஏன்னா அதுதான்டா உங்களுக்கு வச்ச ஆப்புன்னு சொல்லிட்டு வேகமா அவன் காலை வச்சு மிதிப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவாங்க, பட் இருந்தாலும் அவனோட கால் அங்க இருக்க மரத்துல பட்டு பட்டோல்னு விடிக்குமா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் தெரிச்சிருவாங்க. வேலண்டைன்க்கு அவங்க கூட இப்படி விளையாடுறது செம ஜாலியா இருக்கு. இங்க இவங்க பிளைங்ல போற வேகத்துல உசோப் என்ன பண்ணுவான், அப்படியே கரு மேல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு ஓடு ஓடு நிக்காம ஓடுமா, எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இனி விடுவாங்களா, பின்னாடியே வட்டிட்டு போவாங்க. இங்க உசோப் ஃபுல் ஸ்பீட்ல ஓடுனே நம்மளால தவறிடுவானா, அது சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும். ஐயோ நில்லு நில்லு நானும் உன் மேல ஏறிக்கிறேன்னு சொல்லி பின்னாடி பிச்சுக்கிட்டு ஓடி வருவான். ஆனா அந்த கரு உசோப்போட மூஞ்ச பார்த்தே பீதியாயி இன்னும் பிச்சுக்கிட்டு ஓடும். என்ன பார்த்து ஏன் பயந்து ஓடுற லூசா நீனு சொல்லி கத்திட்டே பின்னாடி ஓடுவான். அட பயத்துல அவன் மூஞ்சி கொடூரமா இருக்கு, அதான் கருவே பயந்துருச்சு. இங்க லூபி காப்பாத்தாம அப்படியே கேஷுவலா நின்னுட்டே இருப்பான். அப்பந்தான் நமிக்கே புரியுது, இந்த வேலைய பார்த்தது கோல்டன் வீக்குன்னு, அதான் இந்த குட்டி பொண்ணு. அதுக்கப்புறம் அவளே விஷயத்த சொல்லுவா, ஆக்சுவலா அவ கீழே யூஸ் பண்ண கலரு ஒரு பிளாக், அப்படின்னா பிட்ரேயல் அர்த்தம். இந்த பிளாக் பெயிண்டை யாரு வந்து மிதிச்சாலும் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு யாரா இருந்தாலுமே துரோகம் பண்ணிடுவாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அட என்ன மேட்டர்னா, இந்த குட்டி பொண்ணு நிஜமான ஒரு பெயிண்டர், அவளால நிஜமான கலர்ஸோட எமோஷனை கொண்டு வர முடியும். சோ அப்படியே அந்த கலரோட சென்ஸை யூஸ் பண்ணி அவ மக்களோட மைண்ட் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணுவா. அதுவும் பெயிண்ட
வச்சே எது பெயிண்ட வச்சே இதெல்லாம் பண்ணுவாளான்னு ஜோரோக்கெல்லாம் அள்ளு விடும். ஏன்னா நார்மலாவே நம்ம லூஃபி ஈஸியா மேனுபுலேட் ஆயிடுவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முட்டா பையாவன் இதுல இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லவா வேணும். இப்ப என்னன்னா அவன் அந்த பெயிண்ட விட்டு தள்ளி போனா மட்டும் போதும் எப்படியாச்சும் லூஃபிய காப்பாத்திடலாம். அதனால அவன் அந்த பெயிண்ட்ல இருந்து தள்ளி போ தள்ளி போன்னு சொன்னா அந்த குட்டி பொண்ணு வேண்டாம் போக கூடாதுபா. அப்ப விவி அப்படியே ட்விஸ்ட் அடிப்பா. என்னன்னா லூஃபிய பார்த்து என்ன ஆனாலும் சரி அந்த பிளாக் சர்க்கிளை விட்டு மட்டும் வெளியே வந்துடாத, அப்படியே உள்ளே இருந்துக்க நான் கெஞ்சி கேக்குறேன்பா. என்ன இவ இப்படி சொல்றான்னு அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா முழிப்பா. அதோட விடல, எங்க யாரையுமே நீ காப்பாத்த கூடாது, நாங்க இப்படித்தான் இருப்போம்னு சொன்ன உடனே லூஃபி நான் எதுக்கு நீங்க சொன்னதை கேட்கணும்னு அந்த பிளாக் பெயிண்ட விட்டு வெளியே வந்துருவான். அதுலயே தெரிஞ்சு போச்சு அந்த லூஃபிக்கு இருக்கு பைய என்ன பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டா செய்வான்னு. அதுக்கப்புறம் தான் லூஃபிக்கே புரிய வருது நான் ஏதாச்சும் வியாடா நடந்துகிட்டான். அடே எங்களை காப்பாத்தனா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்ன உடனே ரைட்டு ஒரு கை பாத்தலான்னு லூஃபி கைய பயங்கரமா சுத்துவான். அந்த டைம் அந்த குட்டி பொண்ணு பெயிண்ட வச்சு பயங்கரமா தீட்டு தீட்டுன்னு தீட்டி விட்டுருவா. உடனே லூஃபி பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிப்பான். ஏன்டா அப்படி பண்றான்னு கேட்டா இப்ப இவனுக்கு திடீர்னு சிரிப்பு வருதாமா, ஐயோ இன்னையோட நமக்கு சங்குதான் போலயேன்னு எல்லாம் பீதி ஆவாங்க. அப்பந்தான் லூஃபியோட சட்டைய காட்டுறாங்க, மஞ்சள் கலர் பெயிண்ட் அப்பிருப்பா, இதுவும் ஒரு கலர் டிராப், இது லாஃபர் எல்லோ. சோ பைய விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். முன்னாடியாச்சு கீழே பெயிண்ட் பண்ணிருந்தா ஈஸியா அது இதுன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்ப அவன் சட்டையிலேயே பெயிண்ட் பண்ணிட்டான்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அவன் கிட்ட சட்டையை கழட்டி போறான்னு சொன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுன்னு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஜோரோக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இதே மாதிரி வேக்ஸ் விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், இதோட அவங்க கம்ப்ளீட்டா மெழுகாவே மாறிடுவாங்க. மொத்தத்துல சோழி முடிஞ்சுன்னு அவனும் முடிவே பண்ணிட்டான். அங்க உசோப்பும் கருவும் சும்மா அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் ஃபைவ் வேலண்டைனும் வெட்டிட்டே போவாங்க. அதுவும் எங்க லூஃபி சிரிச்சுட்டு இருக்கான்ல அந்த இடத்ததான் சுத்தி சுத்தி ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும், லூஃபிய போய் இடிச்சிருவாங்களா, அவன் முதுகுல அப்ப இருந்த பெயிண்ட் லைட்டா கலைஞ்சிரும். உடனே பைய தெளிவாயிட்டான், என்ன அவனுக்கு செம காண்டாயிரும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணுகிட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்புறம் தாங்க மாட்டேன்பா, அவன் நீ நல்லா தானே சிரிச்சுட்டு இருந்தாப்பா, உடனே பேசாம இருன்னு சொல்லி கத்திட்டு நம்ம ஆட்களை காப்பாத்தணும்னு மறுபடியும் கையை யூஸ் பண்ணி சையின்னு கொண்டு போவான். அந்த குட்டி பொண்ணு ரெட் கலரை யூஸ் பண்ணும், நம்ம ஆட்களை காப்பாத்த எய்ம் வச்ச கையை நேரா அந்த டிராப்ல போய் கைய சத்துன்னு வச்சிருவான். என்னடா பண்ணிட்டு இருக்க, கிறுக்கு பயிலேன்னு அங்க ஜோரோ ஒரு சைடு கிளி கிளின்னு கிழிச்சு வீசுவான். இப்ப அந்த குட்டி பொண்ணுக்கு என்னன்னா அந்த கேண்டல் செட்டை செஞ்சது மிஸ்டர் த்ரீ, அதை இவன் ஏதாச்சும் பண்ணி டேமேஜ் பண்ணானா அவரு காண்டா வராமா, அதனாலதான் இப்படி நான் பண்ணிட்டேன்பா. சரி இப்ப என்ன பண்ணனு கேட்டா இப்ப அந்த புல் ஃபைட் எல்லாம் நடக்கும்போது அந்த ரெட் மார்க்க நோக்கி புல்லு வேகமா அட்டாக் பண்ண வரும். ஆனா அத மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு டூலா தான் யூஸ் பண்ணி அதை ஏமாத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நம்மால எங்க எய்ம் வச்சாலும் இந்த ரெட்டுக்கு தான் வரும், ஏன்னா இது ஒரு டிராப், அவனோட எய்ம் எப்பவும் இதா தான் இருக்கும். லூஃபியால இதுக்கு மேல முடியல, கொலை காண்டாயி நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு மறுபடியும் கஷ்டப்பட்டு கையை பெருசாக்கி அந்த கேண்டில் செட்டை உடச்சலான்ட்டு போனா கையை திரும்பி திரும்பி அந்த ரெட்டுக்கே தான் வரும். நம்ம எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு சண்டையாடா, இந்த சண்டையில அவன் எவ்வளவுதான் பவர் யூஸ் பண்ணாலும் அது வேஸ்டாலாம் போகுது. சோ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பொண்ணு அடுத்தடுத்து அவன் மேல கலர்ஸ் யூஸ் பண்ணுவா. ஃபர்ஸ்ட் ப்ளூவை யூஸ் பண்ணுவா, அதுக்கப்புறம் கிரீனை யூஸ் பண்ணுவா. அவ்வளவு நேரம் லூஃபி ஏதாச்சும் ட்ரை ஆச்சு பண்ணிட்டு இருந்தான், ஆனா இப்ப அவ கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். அவ்வளவுதான் கொலை வெறியாயி அட முட்டா பயலன்னு கத்து கத்து நத்துவாங்க. இப்ப என்னன்னா ஜோரோ கிண்டல் பண்ணுவான், அவன் இப்ப கரெக்டான போஸ்ட்ல நின்னு மெழுகா மாறிட்டு இருக்கானா. ஆனா மிச்ச ரெண்டு பேரும் அப்படி இல்லையே, பாத்தீங்களா நான் தான் மாசு, உங்க போஸ்ட் எல்லாம் சரியே இல்லாமா, இவ்வளவு இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருந்தாலும் இவங்க ஓடுறதை இன்னும் ஸ்டாப் பண்ணவே இல்ல, நிக்காம ஓடிட்டே இருக்காங்க. அந்த மிஸ்டர் ஃபைவும் வேலண்டைனும் விடாம வெட்டிட்டே தான் வர்றாங்க. மிஸ்டர் ஃபைவ்க்கு என்ன காண்டாவும்னா நம்மளுக பயத்துல ரொம்ப வேகமா ஓடுறாங்க, அவனால அதுக்கு ஈக்குவலா ஓட முடியல. சோ ஏதாச்சும் பண்ணணும்னு ஜம்பா போட்டு அவனோட பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானா, கொக்காமக்கா நிக்க மாட்டாங்களே, அந்த அட்டாக்லயும் மிஸ் ஆகி ஓடிட்டே தான் இருப்பாங்க. சோ இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உசோப் என்ன பண்ணுவா, நீ அட்டாக் பண்ணிட்ட, இது என்னோட ஸ்பெஷல் அட்டாக் தான்னு ஓட ஓட கரெக்டா எய்ம் வச்சு அடிப்பான். ஆனா லைட்டா கழுத்தை சரிப்பான், அப்படியே மிஸ் ஆகி போயிரும். இப்ப என்னன்னா அவன் லூஃபிய தேடி போறானாமா, அட அவன் பாட்டுக்கு போக வேண்டியதானே, அதை சத்தமா சொல்லிட்டு போன உடனே மிஸ்டர் ஃபைக்கு போர் அடிச்சு போயிரும். எதுக்கு இவங்களை தேவையில்லாம ஃபாலோ பண்ணிட்டு பேசாம சோழிய முடிச்சலான்ட்டு உள்ள இருந்து கண் எடுப்பான். இந்த மாதிரி டமி பீசங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சானாமா, ஆனா அவங்க பண்றது இவனுக்கு காண்டாகுது. சோ இதத்தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லாமா. இது 44 கேலிபர், 6 ஷாட் அடிக்கலாம், சவுத் ப்ளூவோட புது மாடல் வேற, கண்டினியூவா ஷூட் பண்ணலாம். இதை இவன் யூஸ் பண்ணாலே புல்லட்ஸ் எல்லாமே இன்விசிபிளா போய் அடிக்கும். சோ இப்படி சொல்லிக்கிட்டே எய்ம் வைப்பானா, இங்க உசோப்பு எப்படியாச்சும் லூஃபிய போய் காப்பாத்தி ஆகணும்னு வேகமா போவான். ஏன்னா அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு அவன் அந்த பெயிண்டால மேனிபுலேட் ஆயிட்டு இருக்கான்னு. எப்படியா போச்சுன்னா கண்டிப்பா சங்குதான், இந்த மேட்டர் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா உசோப்பா அப்பவே ஏதாச்சும் பண்ணிருப்பானாமா. இப்போதைக்கு அவனுக்கு அந்த பெயிண்ட ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இனி எல்லாம் நம்ம கையில தான் இருக்குன்னு வேகமா பிச்சுட்டு போய் பார்த்தா சம்மா ஷாக்கு. என்னன்னா அந்த ஜெயண்ட் நம்ம ஜோரோ விவி நமீன் எல்லாருமே மெழுகா மாறிட்டாங்க. அந்த டைம் டீ நல்லா இருக்குன்னு ஒரு சவுண்ட், யாரான்னு பார்த்தா லூஃபி தான், ஜாலியா அந்த பொண்ணு கூட டீ குடிச்சுட்டு இருக்கான். அந்த லூஃபி மென்டல் பைல என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அங்க பாருபா. அப்ப லூஃபியோட மூஞ்ச காட்டுறாங்க, அவனோட மைண்டுக்கு தெரியுது ஆனா பாடி ஏத்துக்கல. சோ கொலை கால டீய கையில வச்சுட்டு இருப்பான், ஃப்ரெண்ட்ஸா காப்பாத்தாம என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு உசோப்பு கொலை வெறி ஆகறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.